எவனா இருக்கட்டும், ஆனா எனக்கு சம்பத்தியம் பண்ணும், நான் ரிட்டர்ன் பண்ணும், ஆள் சேர்க்கணும், என்ன வழி? நீங்க பணத்தை வாங்கிடலாம், வீடை கட்டிடலாம், காரை வாங்கிடலாம், லட்சம் சம்பாதிச்சிடலாம். நம்மள சுத்தி டவுன் லைன் அப்படி வேணுமா? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா? அவங்களை பத்தி கவலைப்பட்டுட்டே போகும்போது எவனா வேணாலும் இருந்துட்டு போ, எவனாவது ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லணும்? கேள்வி எவன் கேள்வி கேட்டாங்கிறது கவலையே கிடையாது. அவனை பத்தி எந்த கன்சிடரேஷன் கிடையாது. அவன் யாரும் நமக்கு தேவையில்லை. எனக்கு என் காயினை வைக்கணும், பணம் வாங்கணும், அதுக்கு என்ன வழி? எவன் எவன் எவனை கேட்டாலும் என்ன சொல்லணும்? இதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினை வடிவமைச்சு விட்டேன். இதான் கேள்வி. எவன் கேட்டாலும் நான் எப்படி பதில் சொல்லணும்? எவனா இருக்கட்டும், ஆனா எனக்கு சம்பத்தியம் பண்ணும், நான் ரிட்டர்ன் பண்ணும், ஆளை சேர்க்கணும், என்ன வழி? இதுதான் அந்த கேள்விக்கு மீனிங். இதுதான் அந்த கேள்விக்கு மீனிங். இந்த டாபிக்ல நான் இவ்வளவு நேரம் நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு லேசில உங்களை இருந்து வெளியெடுத்து வர முடியாது. எல்லாருக்கும் முழுக்க முழுக்க அவங்க டென்ஷன் மட்டுமே இருக்கு. எவனாவது கேட்டா என்ன சொல்லணும்? அது எவன் தானே முக்கியம். நான் காலையிலும் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப இருந்து ஒரு மண்டலம் சொல்லிட்டு இருக்கேன், எவன் கேள்வி கேட்டாங்க முக்கியம். ஒரு கேள்வியில இருந்து அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு கேக்குறாங்கன்னு தெரியும். இவங்களுக்கு யாருங்கிறத பத்தி கவலையே கிடையாது. யாரு கேட்கறது கேள்வி கிடையாது. நான் யார கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப இந்த கேள்வி எப்படி இருந்திருக்குன்னுதான், இப்ப ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் எனக்கு 5 வருஷமா தெரியும். அவர் என்கிட்ட இருந்து கேக்குறது அப்படின்னா என்ன தெரியும்? ஒரு டாக்டர் ஒரு பேக்ரவுண்டு கேட்காருன்னா நீங்க என்ன சொல்லு, நான் சொல்லுவேன். யாருன்னே தெரியும். இது இதுக்குதான் இந்த டெக்னிக்கல். ஆப்ஜெக்ஷன் வரா, யார் வரா, உள்ளவா உள்ளவா உள்ளவா, 1, 2, 3, எவனா இருந்துட்டு போ, உள்ளவா உள்ளவா உள்ளவா, சேர்த்து போடலாம் வேணாம். எதுக்கு கன்சல்ட்டிங் ஆளு, எதுக்கு 2 மணி நேரம் ஸ்பீச், திட்டம் தேராத, எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க யாருன்னு. அப்பதான் நான் கொண்டு போய் சேர்க்க முடியும். கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். காட் இட். முதல்ல இந்த கேள்வி மாறணும். முழுக்க முழுக்க எல்லாருக்கும் நம்மளை பத்தி டென்ஷனா இருக்கு. உங்க டென்ஷன்ல நீங்க பணத்தை வாங்கிடலாம், வீடை கட்டிடலாம், காரை வாங்கிடலாம், லட்சம் சம்பாதிச்சிடலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. போற போகல பண்ணிடலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, கூட்டு போயிடலாம். ஆனா எம்எம்ஜி அந்த கூட்டம் கிடையாது. இப்படி நமக்கு முழுக்க முழுக்க அவள நீ நல்லா இருக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாரும் ஒன்னா நின்று போகணும். நாளைக்கு எதுலயும் கூட இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலம் ஃபுல்லா உங்க கூட, நீங்க யார கூட்டிட்டு போறவங்களோ காலம் ஃபுல்லா உங்க கூட இருக்கணும். மக்கள் கூட்டுறதுக்கு சம்பாத்தியம் இல்ல, அந்த அளவு பெரிய பெரிய சம்பாத்தியம் பண்ணல. ஆனா எங்க சார், எங்க குரு, எங்க மென்டார், எங்க லீடர், ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை வாய் நிறைஞ்சு இருக்கும். எங்க லீடர், எங்க லீடர் எவ்வளவு சம்பாதிச்சு விட்டாரு கேளுங்க. அவ்வளவு எல்லாம் இல்ல. காரு லட்சம் கிச்சம்லாம் வாங்கல அவங்க. ஆனா லீடர் ஒன்னே ஒன்னு தெரியும், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்த்து கொண்டு போவோம். நீங்க லீடர் ஆயிருங்க, நீ லீடர் ஆயிடுங்க. இந்த லீடர் எல்லாரும் தூக்கி விட்டுட்டு இருக்காரு. இவங்கள ட்ரெயினர் ஆக்கலாம், அவரை ட்ரெயினர் ஆக்கலாம், இவ்வளவு ட்ரெயினர், லீடர் தூக்கி விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி திங்கிங் வரும்போது நாளைக்கு இது இருக்கணும். போர்க்களத்துக்கு ஆள்கள் வேணுமா வேண்டாமா? நாளைக்கு வெட்டு குத்து நம்ம முன்னாடி நிக்கணும். என்ன சொல்றாங்க, எனக்கு புல்லறிக்கி மோதியை சுத்தி ஒருத்தன் சூட் கேஸ் வச்சுட்டு அலைவான. 4-5 பேர் திடீர்னு வந்து அங்க நின்று டக்குன்னு சூட் கேஸ் வரிச்சு அவ்வளவு ஒரு பட்டம் வரும். அவ்வளவு சுத்தி 4 பேர் புகைப்படுறானு. குண்டு எனக்கு வந்தாலும் போறோம், என் தலைவனு குட்டக்கூடாது அப்படி. அந்த இது அந்த கேட் எடுத்து தூக்கி நின்றுறாங்க. நம்மள சுத்தி டவுன் லைன் அப்படி வேணுமா? இல்லட பணத்தை போட்டு ஓடிடுவானு. அப்புறம் பணம் என்னாச்சு, எவ்வளவு ஆக்கியிருக்கு, இப்படி வேணுமா? யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ, கேக்குதா? அத ரைட் ஃப்ரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறது இருந்தே ஆரம்பிக்கணும். அப்பவுமே என் கவலை, இவர் யாரு, ஏன் என்கிட்ட இந்த கேள்வி கேட்காரு, எதுக்கு கேட்காரு? உலகமே ஒரே நடிப்பு நடிச்சிட்டு இருக்கு. இப்பதான் வரம்பு பேசிடு.
அவரு ஒரு ஆளு வீட்டுல இறந்து போயிருப்பாரு, அவர் ஒரு மாசம் வெளியே இருப்பாரு, வர முடியாது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அவர் ஊருக்கே வருவாரு. ஏ வந்தா வந்த செத்து துஷ்டி கேட்டு வந்திருப்பாருன்னு அவரு கிளம்பி வருவாரு. இவரு செத்து போயிட்டாரு, வீட்டுல நல்ல ஊன் சொல்றியா மாமா ஊன் சொல்றியான்னு பாட்டு போட்டாரு, டண்டங்க டண்டங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவரு அப்ப செத்து போயிட்டாரு, இவங்க பாட்டு அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து யார் வந்திருக்கா? ஏய் அவரு இவரு மச்சனை வந்திருக்காரு, வெளிநாட்டுல வந்தாரு, அவர் ஒரு துஷ்டிக்கும். அப்படியா எல்லாத்தையும் அனுப்பிச்சு போடு, ஊன் சொல்றியா ஊமா எல்லாம் அவுட்டு. ஐயோ யா ராசா கேட்டு அவரு அதுக்கு முன்னாடி ஊன் சொல்ற பாட்டு அவரு கேட்டு வந்திருப்பாரு. சாமி சாமி அந்த பாட்டு கேட்டு அவர் வந்துட்டாரு, இவரு ஊன் சொல்ற பாட்டு வந்தாரு. அவன் அங்க அணைச்சு போட்டு இங்க ஆளுதான், இவன் அணைச்சு போட்டு இவன் ஆளுதான், ரெண்டு பேரும் உண்மையில அழல அழலான்னா அவன் தப்பா நினைப்பான் நினைப்பான், இவன் போய் அழலனா இவன் தப்பா நினைப்பான். ரெண்டு பேரும் சும்மா அழுதுட்டு ரெண்டு பேரும் கிழிச்சு போட்டானா? ஏன்னா ஊரு ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, வந்தவன் துஷ்டி கேட்கணும், செத்த வீட்டுல போய் கட்டி அழுவணும், அங்க போனா சோத்துல இருக்கணும். ஏன் சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு அடுத்த உலகத்தை கவலைப்படுங்க. அடுத்த உலகத்துக்கு கேளுங்க, யாரு நீங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவகிட்ட கேட்போம். நம்ம என்னைக்கு நம்ம கேட்டுட்டோமோ நமக்கு ஒரு டென்ஷன் கிடையாது. சம்பாத்தியம் என்னைக்கு சம்பாதிக்கலாம், இந்த வகையில சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். ஏதாவது யாரோ சம்பாதி சார் இவ்வளவு செக் வாங்கிட்டேன் சார், ஒரு 10,000 அனுப்பி வச்சிருக்கேன் சார். ஏ நல்ல வேலை கொஞ்சம் கஸ்டமரும் சோத்துக்கு போட்டு விட்டீங்க, ரொம்ப நன்றி. என்ன சொல்றீங்க நீங்க, திடீர்னு பெரிய பணக்காரங்க பணம் இருக்கு அப்படி இருக்குன்னு உங்களை பார்த்தாலே எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. உண்மையில பணம் இருக்கா இல்லையா? உண்மையில நீங்க திடீர்னு சீன் போடுறீங்க, நான் பெரிய பெரிய ட்ரைனிங் கொடுக்கேன், திடீர்னு பைசா இல்லைங்க, என்னதான் உண்மை? யாருக்கு தெரியும் என்ன உண்மை? இந்த போற போகல பைசா வந்தா உண்டு, ஆள் பிடிக்கிறதுனால பைசா இருக்குல்ல. எனங்க எங்க நீங்க பைசா பிடிங்க, நான் விளையாண்டு சொல்ல பைசா பிடிங்க, தேடுங்க ஆளைங்க எல்லாம் பண்ணுங்க, ஆனா அவங்கள பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்கன்னு சொல்றேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காங்க, முழுக்க முழுக்க அவங்கள பத்தி கவலைப்படுங்க. அவங்கள பத்தி கவலைப்பட்டுட்டே போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க நம்மளை பத்தி தான் கவலைப்படுதாங்க. இவங்களை நம்பி நம்ம ஒப்படைக்கலாம், நம்ம கூட வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, நாளைக்கு எந்த துக்கத்துல நம்ம கூட இருப்பாங்க, அவன் நம்ம கூட டிராவல் பண்ணுவான், பணம் இல்லாட்டினாலும் எங்கேயாவது டிராவல் பண்ணுவாங்க இல்லையா? வட்டிக்கு வாங்கிட்டு வந்தாலும் ப்ராட் இன்வெண்ட் உடைச்சி அதுல லோன் எடுத்து வந்தாலும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கல, அந்த மாதிரி எல்லாரும் வருவாங்க. இந்த வருஷ கணக்கு நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க, என்ன கிடைக்க கிடைக்கலே தெரியாது, கல்யாணத்து வாங்கின வட்டி அப்படியே இருக்கு. ஆனா நாங்க இப்படிதான் போவோம், அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுவோம், செட்டான மட்டும்தான் கூட்டு போவோம், கூட்டவும் மாட்டோம், பணத்துக்காக இன்னும் செய்ய மாட்டோம். போங்க, எங்க டிராவல் இந்த ஜேர்னி இப்படிதான் இருக்கணும், அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுவோம், செட் ஆச்சுன்னு கூட்டு போவோம். டிராவல் பண்ண பிடிச்சிருக்க எங்க கூட? இதுதான் சம்பாத்தியம், இந்த டிராவலிங் தான் சம்பாத்தியம், இதுதான் சம்பாத்தியம்.